எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்னைக்கு சொல்ல போற 33வது திருவிளையாடல் அஷ்டமாசத்தி உபதேசித்தல். கதைக்குள்ள போலாங்களா? ஆறுமுகனான முருகனை காத்து வளர்த்தவங்க தாங்க கார்த்திகை பெண்கள். அவங்க ஆறு பேரும் அஷ்டமாசத்திகளை தெரிஞ்சுக்கணும்னு கைலாசம் போய் சிவபெருமானை பார்த்து வணங்கி வேண்டினாங்க. அவரும் அன்பா, உமை வேறு நான் வேறு அல்ல, பஞ்சாட்சரம் ஜெபித்து உமையுடன் கூடிய சங்கரனை நினைப்பவருக்கு அஷ்டமாசத்தி கிட்டுவது எளிது அப்படின்னு தொடங்கி அதற்கான வழிகளையும் சொல்லிட்டு இருந்தாருங்க. அப்பதான் கார்த்திகை பெண்கள் கவனக்குறைவாகி இருக்கிறத ஈசன் பார்த்தாருங்க. பாடம் நடத்துறப்ப சரியா கவனிக்காத மாணவனை எப்படி ஆசிரியர் தண்டிப்பாரோ அதே மாதிரி தாங்க சிவபெருமானும் கோபத்தோட நீங்கள் பூலோகத்தில் கல்லா இருப்பதாக அப்படின்னு சாபமும் தந்தாருங்க. கார்த்திகை பெண்கள் அவங்க செய்த தவறை உணர்ந்து, எங்கள் சாபம் எப்போது தீரும், நாங்கள் கல்லாக எவ்விடத்தில் இருக்க வேண்டும், எங்கள் தவறை பொறுத்தருள வேண்டும்னு சிவபெருமான் கிட்ட முறையிட்டாங்க. சிவபெருமானும், மதுரைக்கருகில் பட்டமங்கலம் என்ற ஒரு கிராமம் இருக்கிறது, அங்கு மிகப்பெரிய ஒரு ஆலமரத்தடியில் 1000 ஆண்டுகள் சிலையாக நீங்கள் இருந்தால் சோமசுந்தரனாய் வந்து அஷ்டமாசத்தையே உபதேசிப்பேன் அப்படின்னு சொல்லி மறைஞ்சிட்டாருங்க. அந்த நிமிஷமே கார்த்திகை பெண்களும் கல்லாக ஆலமரத்தடியில் விழுந்தாங்க. சொன்னபடியே 1000 வருஷங்கள் ஆனதும் சோமசுந்தர பெருமான் அவங்களுக்கு அஷ்டமாசத்திகளை உபதேசிக்கவும் அவங்க பழைய உருவத்தோட கைலாசம் அடைஞ்சாங்க. கார்த்திகை பெண்களுக்கு அஷ்டமாசத்தியை உபதேசிச்ச இந்த திருவிளையாடல் தாங்க சிவபெருமானோட 33வது திருவிளையாடல். இந்த 33வது திருவிளையாடலை தினமும் பக்தியோட படித்தாலோ கேட்டாலோ இம்மையிலும் சரி மறுமையிலும் சரி எல்லா நலன்களும் கிட்டும் அப்படிங்கிறது நிச்சயங்க. இதோட இந்த பதிவை நிறைவு பண்ணிக்கிறேங்க. திருச்சிற்றம்பலம். ஓம் நமஃ சிவாய.